Chennai Anna Sali Devi Thirayarangam Sarbil, 600 Rubaiku Black Hill ticket virkkappaduvathaga pugar ezhundullathu. Idhu thodarbana thagavalgalai tharugiraar emathu seidhiyaalar Rajakumaran avaridam pesalam. Vanakkam Rajakumaran, vivarangalai padivu seiyunga. வணக்கம். நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள லியோ திரைப்படம் இன்று திரைக்கு வந்துள்ள நிலையில் சென்னையில் பல்வேறு திரையரங்குகளிலும் லியோ திரைப்படத்தை பார்ப்பதற்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள். சென்னை அண்ணாசாலையில் இருக்கக்கூடிய தேவி திரையரங்கை பொறுத்தவரை இன்று காலை 6 மணி முதல் லியோ திரைப்படத்திற்கான டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுகின்றன. டிக்கெட் வாங்குவதற்காக அதிகாலை 3 மணி முதலே நீண்ட வரிசையில் ரசிகர்கள் நூற்றுக்கணக்கில் காத்திருந்தார்கள். இந்த நிலையில் டிக்கெட் விற்பனை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே தேவி திரையரங்க நிர்வாகம் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்து விட்டதாக கூறியதைத் தொடர்ந்து ரசிகர்கள் தொடர்ந்து அங்கேயே காத்திருந்தார்கள். அதே நேரம் கவுண்டர்களில் டிக்கெட் விற்பனை செய்யப்படாத போதும் அதே கவுண்டரின் பின்வாசல் வழியாக முறைகேடாக பிளாக்கில் டிக்கெட் விற்பனை செய்யப்படுவதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். குறிப்பாக 60 ரூபாய் மற்றும் 200 ரூபாய் மதிப்புள்ள டிக்கெட்டுகளை பொறுத்தவரை 600 ரூபாய்க்கு மேலே விலை வைத்து பிளாக்கில் விற்பனை செய்யப்பட்டிருந்தது. நேர்மையாக கவுண்டரில் விற்பனை செய்யாமல் இப்படி முறைகேடாக டிக்கெட்டுகளை விற்பனை செய்யக்கூடாது என்று அங்கிருந்த ரசிகர்கள் திரையரங்க நிர்வாகத்திடம் முறையீடு செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் பலர் வருகிறது டிக்கெட்டுகளை பின்வாசல் வழியாக வாங்கி சென்றார்கள். அதன் பிறகு அங்கிருந்த ரசிகர்கள் காவல்துறையினர் மட்டும் திரைப்படம் பார்த்தால் போதுமா, நடிகர் விஜயின் ரசிகர்களான நாங்கள் திரைப்படம் பார்க்க வேண்டாமா, இப்படி முறைகேடாக பிளாக்கில் டிக்கெட்டை விற்பனை செய்வது, அதிலும் குறிப்பாக திரையரங்க நிர்வாகமே அந்த டிக்கெட்டுகளை இவ்வாறு கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வது தவறு என்று கூறினார்கள். அதன் பிறகு ரசிகர்கள் தொடர்ந்து அங்கு குவிந்ததைத் தொடர்ந்து காவல்துறையினர் மூலமாக மொத்த ரசிகர்களும் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். காலை 10:30 முதல் தேவி திரையரங்கில் திரைப்பட காட்சிகள் திரையிடப்படும் என்று திரையரங்க நிர்வாகம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமாரன்.